மூன் வயசுவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2020. எஸ் சூப்பராக ஒரு டிக்கெட்டை ஃபினிஷ் பண்ணி 2020 அடி எடுத்து வச்சுட்டோம். அண்ட் இந்த வருஷம் எல்லாருக்கும் சூப்பராக அமையும். அண்ட் போன வருஷம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா எல்லாரையுமே வச்சு செஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ரெசொல்யூஷன் எடுத்திருப்போம் போன வருஷத்தில், பட் கண்டிப்பாக மோஸ்ட்லி அதை யாருமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த வருஷம் எந்த மாதிரி ரெசொல்யூஷன் நம்ம எடுக்க போகிறோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஷோக்கில் போகிறோம். சோனியா, நீங்க சொல்லுங்க, 2020 அப்படினால எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. சோ நீங்க என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துக்கிங்க? நான் வந்து பைக்ல எல்லாம் பொறுமையா போறோம் அந்த மாதிரி. நாங்க எடுக்கவும் இல்ல எடுக்கவும் மாட்டோம். எடுக்க மாட்டீங்க? வை இன்னே எடுத்தா அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம், அதனால எடுக்கறதே இல்ல. அப்படிலாம் இல்ல, யார்கிட்டயும் பேச கூடாது, கமி பண்ணிக்கணும்னு இருக்கேன். பேசற கமி பண்ணிக்கணும். ஓகே. அதே 2019ல என்ன எடுத்தீங்க? 19ல நான் எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும்னு எடுத்தேன். இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சாப்பிடுறத கம்மி பண்ணணும். டேய், வர வர நம்ம ஊர்க்காரனுங்க சரக்கு ஏத்திட்டு போற குட்ஸ்டைன் மாதிரி ஆகிட்டானுங்க. நீங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிடுறத கம்மி பண்ணணும், நல்லா சாப்பிடணும். நான் நிறையவே எடுத்தேன், இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. அதனால 2020 நடக்கல இல்ல ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்ணல, அது நடக்கவும் இல்ல. நடக்கலன்னு சொல்லல, நடக்கும். நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். லைலா கல்ல ஜாயின் பண்ணு. வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட் இந்துஸ்தானில் படித்தேன், அங்கே 2 மந்த்ஸில் ஓடி வந்துட்டேன். அங்கே பிடிக்கல, அங்கே கேர்ள்ஸும் சரியில்லை. இப்போ இந்த காலேஜில் ஜாயின் பண்ண ஆசையாக இருக்குது. ஏன் சரசம் பண்ணுறக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஃபோன் யூஸ் பண்ணுற குறைச்சிக்கணும், ஃபோன் யூஸ் பண்ணுற குறைச்சிக்கணும். நல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கணும், அம்மா அப்பா கூடயே இருக்கணும், நல்லா படிக்கணும். ஃபஸ்ட்டோட இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன, நம்ம எல்லாம் முயற்சி வெற்றி அடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருமே நம்மக்கிட்ட ஏதாச்சும் கெட்ட ஹேபிட் இருந்தால் அது நல்லதை நம்ம மாற்றிக்கணும். அப்பா அம்மா கிட்டேருந்து மெயினாக திட்டு வாங்கக்கூடாது. டீச்சர்ஸ் அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் கிட்ட யார்கிட்டயும் திட்டு வாங்க, எல்லாருக்கிட்டையும். இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லை, நான் வந்து ஜென்ரலாக சொல்லுறேன். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப வீட்டில் சத்தம் போடுவேன். நீமா சத்தமே போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து வழி நடத்தணும். இல்லை இல்லை, பசங்க கிட்ட ரொம்ப சத்தம் போடுவோம், கோபம் வரும், அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு தீர்மானம். நான் ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லான சைல்டாக இருக்கணும். என்னடாப்பா வயசு உனக்கு, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேலே வந்துடுறானுங்க. நல்லா படிக்கணும். பெருசாக ரெசல்யூஷன் அது எப்பவும் போல ஹாப்பியாக ஜாலியாக அப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த வரைக்கும் லைஃப்ல ரெசல்யூஷன் நியூ இயர்க்கு எடுத்ததே கிடையாது. பார்க்கலாம் இந்த வருஷம் ஸ்மூதா, டிசைர்ஸ் இல்லாம. போன வருஷம் நீங்க என்ன எப்படி எடுத்தீங்க? போர்ஷல எதுவுமே எடுக்கல. எடுக்கல, சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிகேட் முடிஞ்சிருக்கு 10 இயர்ஸ். சோ இந்த டிகேட் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு சேஞ்சஸ் ஆயிருச்சு உங்க லைஃப்ல? அப்ப கொஞ்சம் மொக்கையா இருந்த. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அப்ப கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேன், இப்ப கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ரொம்ப கேவலமா அமைஞ்சது. சின்ன வயசுல இருக்க ஹாப்பியா அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நினைக்கிறீங்க? அப்படியே தெரிஞ்ச பாடலா அது ஆகாது, கண்டிப்பா ஆகாது, ஆகாது, ஆகும்ன்ற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை போச்சு. அப்துல் கலாம் இருந்திருந்தானே நடந்திருக்கும், இப்ப வாய்ப்பு இல்ல. நம்பிக்கை இல்ல, இப்போதைக்கு நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலி பேஸ்ட் அப்பான் சிட்டிசன்ஷிப் தான். இங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே மாத்துறதுனால அது ஒரு பாயிண்ட் வராது. ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து என்னன்னா, சயின்டிஃபிக் மூலியமாகவும் ஒன்று, ரெண்டாவது பாலிட்டி பேஸ் பண்ணி அவரு டோட்டலாக
எஜுகேஷன் லெவலில் பேஸ் பண்ண எல்லாமே சொன்னாங்க. அவ்வளோ ஒன்று இருந்த பாடலில் இப்போ கூட சமச்சீர் கல்வி நிறைய பிரச்சனை, இப்போ சிஏஏ எவ்ரி திங் ஹவ் பீன் கமன் சைட். ஸோ அது வந்து 2020 வந்து ஒரு வல்லரசான்றது பாயிண்ட் ஆஃப் பேஸில் கிடையாது. அவர் என்ன சொன்னதோ அது சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட இவங்க எடுத்துகிட்டு வராது தான் இப்போ இருக்குது. நாட் ஈவன் ஸ்டார்டிங் ஈவன் ஏ. ஸோ அப்புறம் அது பிசிடி கோயிங் டு எக்ஸ் பை ஜெட்னா இன்னும் இட் வில் டேக் மோஸ்ட் மோர் தென் 220 இயர்ஸாக இருக்கும், தாராளமாக ஆகும் போல. யாருக்கும் தெரியாது, கண்டிப்பாக ஆகலை, 100% ஆகலை, வாய்ப்பே இல்லை. ஆகும், நல்ல ஒரு மாற்றம் தான் ஆகும். அது எந்த இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, மேல இருக்க பாருங்க அவங்க மாற்றம் தான் அது மாறுமே. இல்லடா வாய்ப்பு மாறும், கண்டிப்பா மாறும், ஆயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகும் நம்பிக்கை இருக்குங்க. ரொம்ப நல்லா ஏதோ பெரிய மாறுதல் வரும், எல்லாத்துக்கும் நல்லா அமையும், எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன், சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி நல்ல மாற்றங்கள் வரும், ஆகும். ஆனா இப்போதைக்கு எதுவும் டெவலப்மெண்ட் தெரியல. டெவலப்மெண்ட் தெரியல உங்களுக்கு? புதிய டெவலப்மெண்ட் தெரியலங்கிற உண்மைதான், ஆனா ஆகும் நம்பிக்கை. காமனா நான் கேட்குறேன், இவங்க நல்லா மெச்சூர்டா புறாமடா புறாம என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2020. உங்க எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.